ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு முறை வடநாட்டிலிருந்து ஒரு அன்பர் மகா பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தார். மனசு குளிர்ற அளவுக்கு அவரை தரிசனம் பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் நெளிஞ்ச மாதிரி நின்னார். அவரோட மனசில் ஒரு கேள்வி இருக்குன்னு தீர்மானித்த மகா பெரியவா, என்ன சந்தேகம் கேளுங்கோ அப்படின்னார். அந்த வடநாட்டு அன்பருக்கு ரொம்ப நாளாக ஆஞ்சநேயர் பற்றி ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்தது. இந்த சந்தேகத்தை நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டார். ஆனால் யாரோட பதிலும் அவருக்கு திருப்தியாக இல்லை. அந்த சந்தேகத்தை மகா பெரியவா கிட்ட கேட்கலாமான்னு அவர் யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் சுவாமிகளே உத்தரவு கொடுத்தார். ஆஞ்சநேயரை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம்னு இழுத்தார் அந்த அன்பர். வாயுபுத்திரனை பற்றியா கேளு அப்படின்னார் சுவாமிகள். சுவாமி, நிறைய பேருக்கு ஆஞ்சநேயர் இஷ்ட தெய்வமாக இருக்கார். அவருக்கு போடுற மாலையை பற்றி தான் என்னோட சந்தேகம். பெரியவா மௌனமாக இருக்கவே அவரே தொடர்ந்தார். ஹனுமானுக்கு தென்னிந்தியாவில் காரமான மிளகு கலந்த வடமாலை சாத்துறா, ஆனால் வட இந்தியாவில் ஜாங்கிரி மாலை சாத்துறா. ஏன் இப்படி ஒரு வித்தியாசம்னு கேட்டுட்டு பதிலுக்காக மகா பெரியவாளையே பார்த்துட்டுருந்தார் அந்த அன்பர். தன்னோட நீண்ட நாளைய சந்தேகத்துக்கு பெரியவா கிட்டேருந்தாவது தகுந்த பதில் வருமாங்கிற எதிர்பார்ப்போடு அவர் காத்துட்டுருந்தார். கேள்வி கேட்ட வடநாட்டுக்காரர் மட்டும் இல்லை, பெரியவா சொல்ல போகிற பதிலுக்காக அன்னைக்கு அங்கே கூடியிருந்த எல்லாருமே ஆவலோடு காத்துட்டுருந்தா. ஒரு புன்முறுவலுக்கு அப்புறம் பெரியவா பதில் சொல்ல ஆரம்பித்தார். நிறைய பேர் வீட்டில் கை குழந்தை சாப்பிட அடம்பிடிக்கும். அப்போ அந்த குழந்தையை இடுப்பில் தூக்கிட்டு வந்து நெலாப்பாரு நெலாப்பாருன்னு சந்திரனை காமிச்சு சாப்பிட வைப்பா. குழந்தையும் அடம் பண்ணாமல் சமத்தா சாப்பிட்டுடும். குழந்தைகளுக்கு நெலா விளையாட்டு பொருள்னா ராமதூதனான ஹனுமனுக்கு சூரியனே விளையாட்டு பொருளாயிடுத்து. ஹனுமான் கை குழந்தையாக விளையாடின்னு இருந்தப்போ வானத்தில் செக்க செவேல்னு ஒரு பழம் மாதிரி ஜிவு ஜிவுன்னு இருந்த சூரியனை ஏதோ ஒரு பழம்னு நினச்சிட்டு அதை கையில் பிடிச்சி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுட்டார். ஹனுமான் வாயுபுத்திரன் இல்லையா, அடுத்த கணமே அது தன்னோட கையில் வந்துடணும்னு வாயு வேகத்தில் வானத்தில் பறந்தார். பிறந்த சில நாட்களே ஆன ஒரு பச்சிளம் குழந்தை சூரியனே விழுங்கிறதுக்காக இப்படி பறந்து போகிறத பார்த்துட்டு தேவர்கள்லாம் திகச்சு போயிட்டா. வாயுபுத்திரனோட வேகத்தை யாராலையும் தடுக்க முடியல. அதே நேரத்தில் ராகு கிரகமும் சூரியனை பிடிச்சு கிரகண காலத்தை உண்டு பண்ணுறதுக்காக நகர்ந்துட்டு இருந்தது. ஆனால் அனுமனோட வேகத்துக்கு ராகு பகவானால் ஈடு கொடுக்க முடியல. சூரியனை பிடிக்கிறதுக்காக நடந்த இந்த ரேஸில் அனுமான்கிட்ட ராகு பகவான் தோற்று போயிட்டார். இந்த நிகழ்ச்சியோட முடிவாக ராகு பகவான், யார் தனக்கு உகந்த தானியமான உளுந்துனால உணவு பண்டம் தயாரித்து அனுமானை வணங்குறாளோ அவளையெல்லாம் எந்த காலத்துலேயும் நான் பிடிக்க மாட்டேன். அப்படி வணங்குறவாளுக்கு தன்னால் வர தோஷங்களெல்லாம் நிவர்த்தி ஆயிடும்னு ராகு பகவான் அனுமான்கிட்ட சொன்னார். ராகு பகவானோட உடம்பு பாம்பு மாதிரி இருக்கும். அதனால் அந்த உணவு பண்டம் தன்னோட உடம்பு மாதிரி வளைஞ்சிருக்கணும்னு சொன்னார். அதனால் ராகு தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறவா எல்லாரும் உளுந்து தானியத்தால் ஆன வடை மாலைகளை அனுமானுக்கு சார்த்தி வழிபட்டா ராகு தோஷம் நிவர்த்தி ஆயிடுங்கிறது இதிலேருந்து தெரியுது. இப்போ மிளகு வடை ஜாங்கிரி விஷயத்துக்கு வரேன். வடையாகட்டும் ஜாங்கிரி ஆகட்டும் ரெண்டுமே உளுந்துனால் செய்யப்பட்டவை தான். தென்னிந்தியாவில் இருக்கிறவா அனுமானுக்கு உளுந்து வடை மாலை சாத்துறா. இங்கே உப்பளங்கள் அதிகமாக இருக்குது. இங்கேருந்து பல வெளிநாடுகளுக்கும் உப்பு அதிக அளவில் ஏற்றுமதியாருது. அதனால் உப்பும் உளுந்தும் கலந்து கூடவே மிளகும் சேர்த்து பாம்போட உடல் மாதிரி மாலையாக தயாரித்து அனுமனுக்கு சாத்தி வழிபடுற வழக்கம் நம்ம ஊரில் இருக்குது. வட இந்தியாவில் பல மாநிலங்களில் கரும்பு விளைச்சல் அமோகமாக இருக்குது. சர்க்கரை பெருமளவில் அங்கே உற்பத்தியாகி வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதியாருது. வட இந்தியர்கள் இனிப்பு பண்டங்களை அதிகமாக விரும்பி சாப்பிடுவா. அதனால் அவெல்லாம் ஜாங்கிரி மாலையை அனுமானுக்கு சாத்தி வழிபடுறா. எது எப்படியோ அனுமான்கிட்ட ராகு பகவான் கேட்டுண்டபடி உளுந்து மாலைகள் அனுமானுக்கு விழுந்துட்டே இருக்குது. அது உப்பாக இருந்தா என்ன சர்க்கரையாக இருந்தா என்ன, மாலை சார்த்தி வழிபடுற பக்தர்களுக்கு ராகு தோஷம் தொலைஞ்சு போனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவா சிரித்தார். பெரியவாளோட விளக்கமான இந்த பதிலை கேட்ட வடநாட்டு அன்பர் முகத்தில் பரவசம். சடார்னு மகானோட திருப்பாதங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு தன்னோட நன்றியை தெரிவித்தார். கூடியிருந்த அநேக பக்தர்களும்
பெரியவாளோட விளக்கத்தால் நெகிழ்ந்து போனான். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.